இந்த சுசியை பிரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதர்களையும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனே பலி கொடுத்த அபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனே பலி கொடுத்த அபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலியிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களின், இன்று இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் மற்றும் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாக திருமதி மோனிக்கா அடைக்கலம், ரியூனியன் பங்கு மக்களுக்காக, அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலை பாட்சிக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், நல்லா குடும்பத்தினர் திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஆரோக்கியமறை விரைவில் சுகம் பெறவும், ஞானப்பிரகாச ஆண்மலை பாட்சிக்காகவும், செல்வி சிநேக பூர்ண சுகம் பெற்றமைக்காக திருவிருதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், செயின்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஏசி ஹால் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் அண்ட் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், திருஷபிய தனர் திருமதி ஆரோக்கியமறி ஆண்மலை பாட்சிக்காகவும், மறி செல்வி உடல் நலனுக்காகவும், திருஷபிய கஸ்தோன் திருவதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லோர்துராஜ், அருள் ஆரோக்கியதாஸ் ஆண்மலை பாட்சிக்காகவும், தர்மராஜ் குடும்பத்தின் கருத்துகளுக்காகவும், கோலம்பெரிய நாயசாமி, சூசை அந்தோணி சாமி மற்றும் குடும்பத்தில் மறித்தவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், திரு தேதோனி அல்பன்ஷால் ஆண்மலை பாட்சிக்காகவும், நெஸ்டோர் ஹில்டா பப்பி குடும்ப கருத்துகளுக்காகவும் நன்றியாகவும், மரி வில்சன், மரி ஜான்சன், மரி குலோ தொழில் வளர்ச்சிக்காகவும் திருவழுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், மறை குழந்தநாதன் ஆரோக்கியமறை திருவழுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், ஆரோக்கியமறை புற்றுநோயிலிருந்து சுகம் பெற்றமைக்காக திருவழுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், பூரண உடல் சுகம் பெறவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலி கருத்துக்களோடு பிரிஜித் திருவிதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், அவரது கருத்துக்கள் நிறைவேறவும், ராஜாங்கம் சூசநாதன் நெஸ்தி பெர்னதத்தை ஆண்மலை பாட்சிக்காகவும்,
ஜென் ஜான் பலன் ஆன்மலை பாட்சிக்காகவும், நோயல் தாசன் ரெண்டாம் ஆண்டு நினைவு ஆன்மலை பாட்சிக்காகவும், ரயன் ரிகார்ட் 5வது பிறந்த நாள் 20வது ஆண்டவருக்கு நன்றியாகவும், அமலாப்பு மேல்நிலைப்பள்ளி, அமலாப்பு லூர்த அகாடமி, சிபிஎஸ்சி லூர்த தொலைக்காட்சி வளர்ச்சிக்காகவும் நன்றியாகவும், திருமதி மேரி கரோலின் ஆன்மலை பாட்சிக்காகவும், இருதயராஜ் கர்த்தூஷ் ஆன்மலை பாட்சிக்காகவும், எலிசபெத் மர்சல்லா லிஸ்தியா குடும்பத்தினர் 20வது ஆண்டவருக்கு நன்றியாகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், அன்டனி விவேக் ஆன்மலை பாட்சிக்காகவும், எமில் புக் ஆன்மலை பாட்சிக்காகவும், ரோஸ்லின் ஆன்மலை பாட்சிக்காகவும், அத்ரியன் ஜார்டன் அந்தோனி ஆலன் 20வது ஆண்டவருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜெரார்ட் ஆன்மலை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலி கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களுக்காகவும், நம்மை செபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காகவும், இன்று நாம் செய்யப்போகின்ற பணிகளை நம்மையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும், இறைவனது அன்பு பராமரிப்பு தொடர்ந்து நம்மை காத்து வழி நடத்தும்படியாகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனை கேட்ட விதத்தில் இந்த பலியை ஒப்புக் கொடுக்க நமது பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான பரிசுத்த மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நான் தேவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நமது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் எங்கள் மீது உமது பரிபிரக்கத்தை நிறைவாக பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகின்றவர் நீரே என பெருமை கொள்ளுகின்ற எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்துள்ள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 30 வசனங்கள் 1-12 முடிய. ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு மீண்டும் அருளப்பட்டது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், நான் உனக்கு சொல்லியிருக்கும் சொற்களையெல்லாம் ஏட்டு சுருளில் எழுதி வை. ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், உனது காயத்தை குணப்படுத்த முடியாது, உனது புண் புரையோடி போனது, உனக்காக வாதிட எவனும் இல்லை, உனது காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை, உன்னை குணப்படுத்தவே முடியாது, உன் காதலர் அனைவரும் உன்னை மறந்துவிட்டனர், உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை, மாற்றான் தாக்குவது போல நான் உன்னை தாக்கினேன், கொடியோன் தண்டிப்பது போல நான் உன்னை தண்டித்தேன், ஏனெனில் உனது குற்றம் பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை,
நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகின்றாய்? உனது வேதனையை தணிக்க முடியாது, ஏனெனில் உனது குற்றமோ பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. எனவே இவற்றையெல்லாம் நான் உனக்கு செய்தேன். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், அடிமைத்தனத்தில் நின்று நான் யாக்கோபின் கூடாரங்களை திரும்ப கொணர்வேன், அவனுடைய உறைவிடங்கள் மீது நான் இரக்கம் காட்டுவேன், அவற்றின் இடுபாடுகள் மேலேயே நகர் மீண்டும் கட்டி எழுப்பப்படும், அரண்மனையும் அதற்குரிய இடத்திலேயே அமைக்கப்படும், அவர்களிடமிருந்து நன்றி பாக்கள் எழும்பி வரும், மகிழ்ச்சியுறுவோரின் ஆரவாரம் கேட்கும், அவர்களை நான் பல்கி பெருக செய்வேன், அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள், நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன், இனி அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் முன்பு போல் இருப்பர், அவர்களது கூட்டமைப்பு என் திருமுன் நிலைநாட்டப்படும், அவர்களை ஒடுக்குவோர் அனைவரையும் தண்டிப்பேன், அவர்களின் தலைவன் அவர்களுள் ஒருவனாகவே இருப்பான், அவர்களை ஆள்பவன் அவர்கள் நடுவில் நின்றே தோன்றுவான், அவன் என்னை நெருங்கி வர செய்வேன், அவனும் என்னை அணுகி வருவான், ஏனெனில் என்னை அணுகி வர வேற யாருக்கு துணிவு உண்டு என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் பல்லவி. ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர், பூ உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர், ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார், அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார், திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார், அவர்களின் மன்றாட்டை அவமதியார். பல்லவி. ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும், படைக்கப்பட்டவர்க்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும், ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தின்று கீழே நோக்கினார், அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார், அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார், சாவுக்கென குறைக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். பல்லவி. ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். உம் அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர், அவர்களின் வழிமரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர், சீயோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படும், எருசலேமில் அவர் தம் புகழ் அறிவிக்கப்படும், அப்போது மக்களினங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடுவர். பல்லவி. ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் ஜெருசலேமிலிருந்து இயேசுவிடம் வந்து, முதல் சீடர் மூதாதையரின் மரபை மீறுவது ஏன்? உணவர் அருந்துவதற்கு முன்
அவர்கள் தங்கள் கைகளை கழுவுவதில்லையே என்றனர். மேலும் இயேசு மக்கள் கூட்டத்தை தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வாயுக்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார். பின்பு சீடர் அவரை அணுகி, பரிசேயர் மத வார்த்தைகளை கேட்டு மனவேதனை அடைந்தனர் என்பது உமக்கு தெரியுமா என்றனர். இயேசு மறுமொழியாக, என் விண்ணக தந்தை நாடாது எந்த ஒரு நாற்றம் பிடுங்கப்படும். அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறு ஒருவரை வழி நடத்தினால் இருவரும் குழியில் விழுவார்கள் அல்லவா என்றார். கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே முக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களின் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியாஸ் அடிமைகளாக வாழ்ந்து அந்நிய நாட்டில் அடிமைகளாக இருந்த இஸ்ராயல் மக்களுக்கு இறைவனது ஆறுதல் மொழிகளை கூறுகின்றார். எரேமியாஸ் ஆகமம் 30 33 அதிகாரம் வரை ஆறுதல் மொழிகள் என்று இந்த பகுதி அழைக்கப்படுகின்றது. காரணம், அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட அந்த இஸ்ராயல் மக்களுக்கு அவர்கள் நம்பிக்கை இழந்த நிலையில் இருந்தபோது, அவர்கள் நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியமில்லை, மீண்டும் கடவுள் அவர்களை ஜெருசலேமிற்கு கொண்டு வருவார். தரைமட்டமாக்கப்பட்ட அந்த ஜெருசலேம் நகரம் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். ஜெருசலேம் ஆலயம் மீண்டும் புதுப்பிக்கப்படும். மீண்டும் இறைவனை அவர்கள் அங்கு வழிபடுவார்கள் என்று நம்பிக்கை ஊட்டுகின்ற செய்தியை இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். அதுபோன்றுதான் இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் எரேமியா சிறைவாக்கினருக்கு இவ்வாறு கூறுகிறார். நான் சொல்லுகின்ற இந்த சொற்களை ஏட்டு சுருளில் எழுதிவை என்ற சொல்லி, அந்த இஸ்ராயல் மக்கள் எத்தகைய தவறான பாதையில் சென்றார்கள், அவர்கள் தங்களது காயத்தை குணப்படுத்த முடியாது, அவர்களது புண்கள் புரை ஓடி போயின, உனக்காக வாதாடு எவரும் இல்லை, அதோடு மட்டுமல்ல உன் காதலர் அனைவரும் உம்மை மறந்துவிட்டார்கள், உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை, மாற்றானை தாக்குவதைப் போல அவர்கள் உன்னை தாக்கினார்கள். இதெல்லாம் அந்த இஸ்ராயல் மக்கள் சென்ற தவறான பாதையை சுட்டி காட்டுகின்ற வார்த்தைகள். சிலைகளையும் பொய் தெய்வங்களையும் வழிபட்ட அந்த இஸ்ராயல் மக்களுக்கு இறைவாக்கினர் கடவுளின் உடன்படிக்கை மீண்டும் நினைவுபடுத்தி, உண்மை இறைவன் யாவே என்ற கடவுளை வழிபட அவர்கள் அழைப்பு விடுத்தபோது அதை ஏற்க அவர்கள் மறுக்கின்றார்கள். பாகால் என்ற தெய்வம், இன்னும் பிற தெய்வங்களை அவர்கள் வழிபடுகின்றார்கள். இறைவாக்கினர்கள் இப்படி இஸ்ராயல் மக்களுக்கும் இறைவனுக்கு உள்ள உறவை திருமண உறவுக்கு ஒப்பிட்டு பேசுவதை பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கும் இறைவாக்கினர் எரேமியா சுட்டி காட்டுகின்றார். உன் காதலர்கள் அனைவரும் உன்னை மறந்துவிட்டார்கள், உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை, அவர்கள் மாற்றான் உன்னை தாக்குவதைப் போல தாக்குகின்றார்கள். இங்கு இந்த வார்த்தைகள் அவர்கள் வழிபட்ட சிலை வழிபாடு. அதைத்தான், உன் காதலர்கள் உன்னை மறந்துவிட்டார்கள், உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை, நீங்கள் வழிபட்ட அந்த பிற தெய்வங்கள் சிலை வழிபாடு, அந்த சிலை வழிபாடோ அந்த பிற தெய்வ வழிபாடோ உங்களை அடிமைகளாக கொண்டு செல்ல அதை தடுப்பதற்கு அவர்களால் முடியவில்லை, அதைத்தான் உன்னை மறந்துவிட்டார்கள், உன்னை அவர்கள் தேடுவதில்லை. இப்படி சிலை வழிபாட்டை இந்த விபச்சார செயலுக்கு ஒப்பிட்டு இறைவாக்கினர் இங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் உன் காதலர்கள் உன்னை தேடுவதில்லை, உன்னை அவர்கள் மறந்துவிட்டார்கள், இந்த பிற தெய்வம் சிலை அந்த தெய்வங்கள் உங்களுக்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்படுவது தடுக்க முடியவில்லை, அவர்கள் உங்களை தேடுவதில்லை, உங்களை மறந்துவிட்டார்கள் என்று இந்த உண்மையான இறைவன் இஸ்ராயலை பாதுகாத்து வழி நடத்த வந்த யாவே என்ற கடவுள், அவர்தான் உங்களுக்கு உண்மையான கணவன்,
அவர்தான் உங்களை இதுவரை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்தவர். ஆனால் நீங்கள் அவரை விட்டு இவ்வாறு சிலை வழிபாட்டிற்கு உங்களை அடிமையாக்கி கொண்டீர்கள். இதைத்தான் இயேசுவும் கூட இந்த தலைமுறை விபச்சார தலைமுறை என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் எப்படி அவர்கள் பிரமாணிக்கமற்ற மக்களாக நடந்து கொண்டார்கள். தங்களுக்கு விடுதலை கொடுத்து வளமிக்க நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்த யாவே என்ற கடவுளை எப்படி அவர்கள் மறந்து பிரமாணிக்கமற்ற மக்களாக நடந்து கொண்டார்கள். ஆனாலும் இறைவன் மீண்டும் அவர்களை ஜெருசலேம் நகருக்கு கொண்டு வருவார். அடிமைத்தனத்தில் நின்று நான் யாக்கோப்பின் கூடாரங்களை திரும்ப கொண்டு வருவேன். இடிபாடுகள் மேல் அந்த நகரத்தை மீட்டும் கட்டி எழுப்புவேன். அரண்மனை அதற்குரிய இடத்திலேயே அமைக்கப்படும். நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள். இறைவன் எப்படி மீண்டும் அவர்களை மன்னித்து மீண்டும் அவர்களுக்கு அந்த பழைய நிலை பெற்று தருகின்றார். இதுதான் அவர்களுக்கு தருகின்ற ஆறுதல் மொழியாக இந்த முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். நற்செய்தியிலும் இயேசு இதே கருத்தை தான் நமக்கு சொல்லுகின்றார். சட்டங்கள் அது மட்டும் ஒரு மனிதனுக்கு மீட்பை பெற்றுத்தர முடியாது. இன்றைய நற்செய்தியில் நம்மை மாசுபடுத்துவது எது, தூய்மைப்படுத்துவது எது என்ற கருத்தை தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். பரிசேயர்கள் இந்த சட்டங்களை மட்டும் கடைபிடித்தால் ஒருவன் தூய்மையோடு இறைவனுக்கு உகந்த வாழ்விலே வளர்ச்சி பெற முடியும், இறைவனுக்கும் தங்களுக்கும் உள்ள உறவிலே வளர முடியும், மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த சட்டத்தை அவர்கள் இறுக பிடித்து கொண்டார்கள். அதனால் தான் நமது சீடர்கள் கழுவாத கைகளால் உண்பது ஏன். இந்த சட்டங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள் இதுதான் அவர்களுக்கு தெய்வமாக இருந்தது. ஆனால் இயேசு சொல்வது வார்த்தைகள் வெளியிலிருந்து உள்ளே செல்வது ஒரு மனிதனை மாசுபடுத்தாது, மாறாக உள்ளத்தில் நின்று வெளியே வருகின்ற அதுதான் மனிதனை மாசுபடுத்துகின்றது. யாகப்பர் திருமுகத்தில் நாம் பார்க்கிறோம், 3:8 அவர் சொல்லுவார், நாக்கு தான் மிகவும் கொடுமையான உடல் உறுப்பாக இருக்கின்றது. சாவை விளைவிக்கின்ற விஷம் நஞ்சு அந்த நாக்கில் இருக்கின்றது என்று புனித யாகப்பர் சொல்லுவார். இவ்வாறு உள்ளத்தில் இருக்கின்ற வார்த்தை இருக்கின்ற எண்ணங்கள் வார்த்தைகளாக வெளியே வருவது, அந்த எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை மாசுபடுத்துகின்றது. புனித சின்னப்பர் கலாத்திற்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுவார், எப்படி கெட்ட எண்ணங்கள், தகாத சிந்தனைகள், விபச்சார எண்ணங்கள், களவு, பிளவு, பிரிவினை, சண்டை சச்சரவு, சிலை வழிபாடு, பில்லி சோனியம் இது போன்ற எண்ணங்கள் நமது உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றன. இவைத்தான் ஒரு மனிதனை மாசுபடுத்துகின்றது. வெளியிலிருந்து உள்ளே செல்வது மாசுபடுத்துவதில்லை என்ற தெளிவை அந்த பரிசெயர்களுக்கு சொல்லி நமக்கு மீட்பை பெற்றுத்தருவது வெறும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் அல்ல. நமக்கும் இறைவனுக்குள்ள உறவை வளர்ப்பது வெறும் சட்டங்கள் அல்ல, மாறாக நமது உள்ளத்தில் இருக்கின்ற சிந்தனைகள். இந்த சட்டங்கள், சம்பிரதாயங்கள் இது இறைவனோடு நாம் நெருக்கமான உறவை வளர்த்து கொள்வதற்கு நமக்கு வழிகாட்டிகளாக உதவிகளாக தரப்படுகின்றன தவிர அவைதான் தெய்வம் அல்ல, அந்த சட்டங்கள் தான் தெய்வம் அல்ல. மாறாக அந்த தெய்வத்திற்கு, அந்த தெய்வத்திடம் அழைத்து செல்வதற்கு இந்த சட்டங்கள் நமக்கு உதவி செய்கின்றன என்ற ஒரு சிந்தனைத்தான் நற்செய்தியில் இயேசு நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதை நாம் சிலை வழிபாட்டிற்கும் ஒப்பிடலாம். எப்படி இஸ்ரேல் மக்கள் சிலை வழிபாட்டு பிற தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டார்களோ அது போன்ற சட்டத்தை மட்டும் இறுக பிடித்து கொள்வது, வெறும் வெளி அடையாளங்கள் சடங்குகளை மட்டும் கடைபிடிப்பது, இந்த உலகம் தருகின்ற ஒழுங்குமுறைகள் இவை நமக்கு நல்வாழ்வுக்காக கொடுக்கப்பட்டன. ஆனால் அவைத்தான் அனைத்தும் அல்ல. அது கடைபிடித்தால் மட்டும் போதாது. சட்டங்களை கடைபிடித்து உள்ளத்தில் தீய எண்ணங்களோடு கை கழுவி பிறகுதான் உண்ண வேண்டும் என்று சொல்லுகின்ற போது ஒரு திருடன் கூட கைகளை கழுவிக்கொண்டு உண்ணலாம். அந்த வெறும் சட்டம் மட்டும் அவனுக்கு ஒரு விடுதலை பெற்றுத்தர முடியாது என்ற அந்த சிந்தனை தான் இங்கு நாம் பார்க்கிறோம். எனவே இன்று நாம் அனுசரிக்கின்ற சட்டங்கள், சம்பிரதாயங்கள் எந்த அளவுக்கு இறைவனோடு நமக்குள்ள உறவை வளர்க்க பயன்படுகின்றன அல்லது ஒரு சிலை வழிபாடாக நமக்கு இருக்கின்றன என்று சிந்திப்போம். ஆமீன். அனைத்துளையின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்து
துளையின் நிறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆண்மை உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். ஆண்மை பானம் ஆகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதரர்களை, நம்ம அனைவருக்கும் கொடுக்கும் இந்த திருப்பலை எல்லாம் பல தந்தையாக இறைவனை கேட்டதாகும் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழி ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரையும் இந்த காணிக்கைகளை கனிவோடு புனிதப்படுத்தியருள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியான காணிக்கைகளை ஏற்று எங்களுக்கு மத நிலையான கொடையை பெற்றுத்தர வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாண்புடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவோம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறு இழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லாத சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நித்திய வாழ்வை எங்களுக்கு பெற்று தந்தார். ஆகவே பானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து மத மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இந்த தூயாவை பொழிந்த அந்த காணிக்கையை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை மடித்து மீண்டும் மக்கள் நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுவீன்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைப்பீன்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். முத திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலீஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முதத்திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதத்திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியம், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முக்குகந்தவர்களாக இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மை புகழ்ந்தேத்தும் வரமருள மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியரே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடவர்களும் மை மன்றாடுகிறோம். முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமேற்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று முதத்திரு தூதர்களுக்கு மொழிந்தேறேன். எங்கள் பாவங்களை பாராமல் முதத்திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முதத்திரு உலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டோடு அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை கூறி வாழ்த்துவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செமரை, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செமரையும் திருவிருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவருளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்தவன் திருவம் திருத்தம் நம்மை காத்து நித்தியவர். அப்பத்தில் வாழும் தேவனே, எம் நெஞ்சில் வாருமே. அப்ப
அப்பத்தில் வாழும் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. அன்பானையும் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. அன்பானையும் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. மன்னோர்க்கு மீட்பு ஈந்தவா பீடம் தன்னில் வந்தாய். மன்னோர்க்கு மீட்பு ஈந்தவா பீடம் தன்னில் வந்தாய். விண்ணகம் நின்று மன்னகம் வந்த ராஜராஜனே. விண்ணகம் நின்று மன்னகம் வந்த ராஜராஜனே. அப்பத்தில் வாழும் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. எம்மோடு ஒன்றி வாழவே உண்ணும் உணவானாய். எம்மோடு ஒன்றி வாழவே உண்ணும் உணவானாய். அருளின் வாழ்வில் நிலைத்து வாழும் பாதை காட்டினாய். அருளின் வாழ்வில் நிலைத்து வாழும் பாதை காட்டினாய். அப்பத்தில் வாழும் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. அப்பத்தில் வாழும் தேவனே எம் நெஞ்சில் வாருமே. வாழ்வும் வழியும் நீரின்றி வாழ்நூறு அமுதம் எமக்கிந்தீர். வாழ்வும் வழியும் நீரின்றி வாழ்நூறு அமுதம் எமக்கிந்தீர். வேளையில் வாழும் ஆன்ம உணவின் கருவீர் வளத்தையே. வழி நடத்தக்கூடியவர் எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும், வாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உண்மையிலேயே ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து என்னாலும் எவ்விடத்திலும் செயலாற்றுமை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமீன். ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, விண்ணக கொடைகளினால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள்
உலமது முடிவில்லாத உதவியை உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவோடு காத்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார்.
அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை ஸ்துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை ஸ்துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலெனவாய், இருள்தனிலே பகலெனவாய் இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை ஸ்துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை ஸ்துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன்.